மனம் விட்டு கொஞ்சம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நிறைய காரியங்களை நம்ம பேசி கொண்டிருந்தோம். நீங்கள் மனம் விட்டு கொஞ்சத்தில் எம்விகே வேல்யூ என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் எபிசோடு வந்து ஹெவன் டிவி இந்தியா நம்முடைய யூடியூப்பில் இருக்குது, தேவைன்னா நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம இந்த மனம் விட்டு கொஞ்சத்தில் நம்ம பேசுகிற எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு பதிலாகவும் உங்களுடைய மனங்களின் பிரதிபலிப்பாகவும் தான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சமீபத்தில் நான் வந்து சந்தித்த பார்த்து கொண்டிருக்க ஒரு காரியத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இது முழுக்க முழுக்க மனம் விட்டு கொஞ்சம். ஸோ மனம் விட்டு நம்ம பேசுகிறதுனால உங்களுடைய மனம் லேசாகும். அதே நேரம் ஒருவேளை உங்களுக்கும் ஏதாவது கருத்துக்கள் இருந்துன்னா உடனடியாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். காரியத்துக்கு வர்றேன். ஒருத்தங்க நல்ல ஜெயித்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, நான் தான் அந்த நிலைமைக்கு அவன் வருவாங்கிறத முதல்லே சொன்னேன் அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா, நான் தான் உன்னை வளர்த்து விட்டேன்பாங்க. முதல் காரியம் வந்து நான் அப்போவே சொன்னேன்பாங்க. அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கிட்டே போய் சொல்லுவாங்க, உன்னை வளர்த்து விட்டதே நான் தான்பாங்க. ஸோ இந்த மாதிரி யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ சமீப காலமாக நம்ம பார்க்கும்போது ஒருத்தங்க ஒரு இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் வந்துட்டு, இல்லைனா ஒருத்தங்க புதுசாக ஒரு காரியம் செஞ்சிட்டாங்க, இல்லைனா புதுசாக ஒருத்தங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா, இது நான் சொன்னதுனால தான் நடந்துச்சு, நாங்கள் ப்ரேயர் பண்ணனால தான் நடந்துச்சு, இது எங்களுடைய ஜபத்தினால் நடந்த காரியம், இது வந்து எங்கள் அண்ணன் ஜெபம் பண்ணனால் நடந்துச்சு, எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணனால் நடந்துச்சு, எங்கள் சபையில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபித்தோம் அதனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சுக்களை நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். ஸோ இது எப்படி வந்து நமக்கு பின்விளைவை கொண்டு வரும், இதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும், இந்த சைடு எஃபெக்ட் நமக்கு எப்படி வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லா விளைவுகளுக்கும் ஒரு பின்விளைவு உண்டு, ஒரு பக்க விளைவு உண்டு. அப்போது நம்ம பேசக்கூடிய எல்லா பேச்சுக்கும் செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்கிறது மாதிரி இதுக்கும் ஏதோ ஒரு காரியம் இருக்குது. நீங்கள் அதை புரிந்துக்கிடணும். வீட்டில் உட்காந்து எப்பவும் பைபிள் படிச்சுட்டு எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு கொயரில் இருக்கிறீங்க, சண்டே கிளாஸ் போகிறீங்க, நல்ல அபிஷேகம், நல்ல அந்நிய பாஷை வரங்கள், கிருபை வரங்கள்னு எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனால் இது அவங்கள அறியாமலே இந்த ஒரு பலகீனம் அவங்களுக்குள்ளே இருக்கும். உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அருமையான ஒரு வாலிப தம்பியை நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த தம்பி நம்முடைய பெங்களூர் பட்டணத்தில் அவர் இப்போது இருக்கக்கூடிய ஒரு தம்பி தான். ஏதேசம் அவருக்கு இப்போ 40 வயசு இருக்கும். திருமணம் ஆகாதவர் தான், இனி திருமணம் செய்ய விரும்பலை. நல்ல சம்பாதிக்கிறாரு, நல்ல குணம், எந்த கெட்ட பழக்க வழக்கம் அது மாதிரிலாம் இல்லை, நல்ல தெய்வத்துக்கு பயந்தவர் தான். குறிப்பாக பெங்களூர் பட்டணத்தில் ஒரு பெரிய ஒரு சர்ச்சில் ரொம்ப முக்கியமான ஊழியங்கள் பொறுப்பில் இருக்கிறாரு. இன்னும் திருமணம் ஆகாததுக்கு பல காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் நான் அவருடைய வாழ்க்கையை பல ஆண்டுகளாக எனக்கு அறிமுகமானபடினாலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நான் பார்க்குற சம்பவங்களுக்கும் அவருடைய வாழ்க்கையில் உள்ள அந்த காரியத்தை நான் ஒப்பிட்டு நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். அவருடைய தகப்பனாருக்கும் அவருக்கும் பெரிய ஒரு மனஸ்தாபம். கல்லூரி படித்து முடித்த உடனே தகப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை. அந்த நாட்களில் தகப்பனுடைய இயல்பான குணம், என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும், இன்றைக்கி நீ சாப்பிட்றது என்னுடைய சாப்பாடு, இன்றைக்கி நீ போட்டிருக்க துணி என்னுடைய துணி, நீ இன்றைக்கி உயிரோடு இருக்கிறது என்னால், இந்த உலகத்துக்கு நீ வந்ததே என்னால், இப்படி நிறைய காரியங்கள் அவர் வந்து அவரை ஒப்பிட்டு 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 ஒரு கடத்தில் என்ன ஆகிட்டு ரெண்டு பேருக்கும் பெரிய வாய் தகரார் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தகப்பனார் வீட்டில் இருக்கும்போது மகன் வீட்டில் இருக்க மாட்டாங்க, பையன் இருக்கும்போது தகப்பனார் வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பெரிய சண்டைகள் ஆகிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் அவர் வேலை தேடி சென்னை பட்டணம் போய், சென்னை பட்டணத்திலிருந்து ஒரு கம்பெனி மூலமாக அவர் பெங்களூர் போய் நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். தன்னுடைய மூத்த சகோதரி, அவருடைய தங்கச்சி, அப்படி ரெண்டு பேரையும் அவர் தான் திருமணம் செய்து வச்சுருந்துருக்காரு. ஆனால் ரெண்டு திருமணத்துக்கும் அவர் வரவே இல்லை. தகப்பனார் அந்த திருமணத்தில் நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஒரு காலகட்டம் வந்துடுச்சு,
இன்று வரைக்கும் கூட அந்த தகப்பனார் தன்னுடைய மகனிடத்தில் பேசுவதில்லை. தகப்பனார் நல்ல வயசாகிட்ட அவங்களுக்கு, ஆனாலும் ஒரு வைராக்கியம், அந்த அந்த ஒரு வரட்டு கௌரவத்தினாலே, தன்னுடைய அந்த வரட்டு கௌரவம் ஒரு அதில் யார் விட்டு கொடுக்கணும், அப்பாவா மகனா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு நான் வரல. அந்த இடத்துல கண்டிப்பாக மகன் தான் விட்டு கொடுக்கணும். ஆனால் மகன் விட்டு கொடுக்கலனா என்ன, அப்பா விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். அப்படி அப்பா தோற்று போனாலும் யார்கிட்ட தோற்று போகிறாங்க, மகன்கிட்ட தானே. அப்படி தோற்று போனாலும் மகன் யார்கிட்ட தோற்று போகிறாங்க, அப்பாட்ட தானே. அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இல்லாததுனால, ஸோ இந்த பின்விளைவு என்ன, இன்றைக்கு அந்த தம்பியோட வயது 40 தாண்டியாச்சு, இனி திருமணமே பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விரக்தி நிலைமைக்கு வந்துட்டாங்க. நல்லா சம்பாதிச்சும் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியலை, வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியலை. இன்றைக்கு காலகட்டத்தில் கூட அந்த தம்பி ஊருக்கு கிராமத்துக்கு வந்தாங்கன்னா தகப்பனார் வீட்டில் இருக்க மாட்டார். அவன் வர்றான்னு சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சிடறாரு, போயிடுறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சமுதாயம் இதை அழகான ஒரு வேடிக்கை பொருளாக, ஒரு நல்ல ஒரு காட்சி பொருளாக, நல்ல ஒரு டைம் பாசிங் காரியமாக வச்சு இதை பார்த்து கொண்டிருந்ததுனால நடந்த காரியம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், யாரையும் நாங்கள் ஜபம் பண்ணனால தான் இவங்க வந்தாங்க, நாங்கள் ஜபம் பண்ணலைன்னா இவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும், நாங்கள் மட்டும் இப்படி செய்திருந்தோன்னு கம்பேர் பண்ணுறது, ஒப்பிட்டு பேசுகிறது, மற்றவங்களை நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தையை நாம் நிதானித்து கொள்ள வேண்டும். சமீப நாட்களாக ஒரு 15 வச்சுக்கலாம், 15 ஆண்டுகளுக்குள்ளதாக பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த நடைமுறை வாழ்வில் நம்ம பார்க்குற காரியங்கள், பல காரியங்கள் நம்ம நினச்சிற காரியம் நடந்திருக்கு, சிலது நம்ம நினைக்காதது நடந்திருக்கு. நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய மன விருப்பங்கள், இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இவ்வளோதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் நமக்கு ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு நியமம் இருக்குது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எதுக்காக நம்ம ஜெபிக்கிறோன்னா, தேவனோடு நமக்குள்ள உறவு வலுப்படுவதற்காக, அந்த ஐக்கியம் வலுப்படுவதற்காகத்தான் நான் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரத்தில் அதிகமாக நெருங்கணும். இதுதான் நம்முடைய பேசிக் காரியங்கள், அடிப்படையாக உள்ள காரியம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, என்ன காரியம் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வந்தாலும் உடனடியாக நம்ம என்ன சொல்லிடுறோம், இதெல்லாமே நம்ம ஜபத்தினாலேன்னு. நான் இப்போ உங்கள்ட்ட என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, நம்ம ஜபம் பண்ணனால தானே இவ்வளோ மாற்றம் வந்துச்சு, ரைட்? ஏன் அந்த மாற்றம் நமக்குள்ளே வர மாட்டேங்குது? நம்ம ஜபம் பண்ணனால தான் ஆட்சி மாற்றம் வந்துச்சு, நம்ம ஜபம் பண்ணனால தான் இந்த உலகம் நல்லா இருக்குது, நம்ம ஜபம் பண்ணனால தான் பெரிய பெரிய காரியங்கள் நடந்துகிட்ருக்குது, சரிங்க. ஆனால் ஏன் இத்தனை ஜபம் பண்ணக்கூடிய நம்மளால், நமக்குள்ளால், நம்முடைய ஊழியத்துக்குள்ளே, நம்முடைய குடும்ப வாழ்வில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எதனால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியலை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை பார்க்க முடியலை? ஏன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை பார்க்க முடியலை? இத்தனை வருஷமாக நம்ம வந்து, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய எனக்கு நான் வந்து ஆண்டவருடைய இந்த ஊழியத்தில் வந்து ஆனால் ரட்சிக்கப்பட்டு அந்த இதுலேருந்து பார்த்தாலே 20 ஆகிடுச்சு. 20 முன்னாலிருந்தே என் காதில் வந்துட்டுருக்கிறது என்னது, எழுப்புதல், இந்தியாவின் எழுப்புதல் குமரியிலிருந்து எழும்புகிறது, இந்தியாவின் எழுப்புதல் அங்கேருந்து எழும்புறது, தூத்துக்குடியிலேருந்து எழும்புது, இந்தியாவினுடைய எழுப்புதல் அங்கே சிலிகுரியிலேருந்து எழும்புதும்பாங்க, திடீர்னு சொன்னால் அது வட இந்தியாவிலேருந்து தான் இங்கே வரும்பாங்க, திடீர்னு சொன்னால் கேரளாவிலேருந்து எழும்பி வரேன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லி 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 ஏன் நம்முடைய அந்த ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்க முடியலை? எதனால் நம்ம அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க முடியலை அப்படின்னா, நமக்குள்ளால் ஒரு மனம் இல்லை, நமக்குள்ளால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரிவினைகள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய வீணான சிந்தனைகள், இதுதான் இதற்கான காரணம். மனவிட்டு நான் உங்களிடத்தில் பேசுகிறதற்கு ஒரே காரணம் என்னென்னா, நம்முடைய பேச்சுக்களினால், நம்முடைய விமர்சனங்களினால, நம்ம கொடுக்குற அந்த கவுண்டர் இந்த வார்த்தைகளினால் பலர் காயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே காயப்பட்டவர்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தால் கூட கண்ணில் தூசி விழுந்துட்டு தான் அழுதுட்டுருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க, அப்படிப்பட்ட உலகம் இது. ஸோ கவனமாக இருங்க, வார்த்தைகளை நிதானமாய் கொடுங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்காதீங்க, ஆண்டவருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு அல்லது தனிப்பட்ட காரியத்தை முன்னிறுத்தி, இந்த ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கி அவர் நிற்கிறாரு, இன்றைக்கி அவர் வெள்ளையும் வெள்ளையும் போட்டிருக்காரு, இன்றைக்கி இந்த கட்சியில் அவர் இப்படி இருக்கிறாருன்னா, இன்றைக்கி அந்த சினிமா நட்சத்திரம் இவ்வளோ உயர்ந்து நிற்கிறாருன்னா, அது நான் தான் காரணம், நாங்கள் ஜபம் பண்ணதான் காரணம், இப்படிலாம் நம்ம இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்.
இதனுடைய பின்விளைவு என்ன தெரியுமா? அவர்கள் திரும்பவும் பழையபடி என்ன செஞ்சுருவாங்க? பின்மாறி போயிடுவாங்க. அவங்க திரும்பவும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. எத்தனையோ தேவ மனிதர்கள் தங்கள் செய்யக்கூடிய இந்த அறியாமையினால, இந்த துணிகரத்தினால், இப்படிப்பட்ட ஒரு கேர்லெஸ், ஒரு கவனக்குறைவினால் பல ஆத்துமக்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். பல இடங்களில் இது நடந்திருக்கு. நம்ம செய்யக்கூடிய காரியம், நம்முடைய லைஃப்பில் உள்ள சாட்சி இல்லாத காரியங்கள் பலருடைய வாழ்க்கையை திருப்பி இருக்கிறது, பலருடைய வாழ்க்கையை திசை திருப்பி இருக்கிறது. நல்லா தெரிஞ்சிடுங்க, நீங்கள் சொல்ல முடியும் 100 பேர் வந்து ஆண்டோடைய அன்பில் ஒரு விதத்தில் வரும்பொழுது கொஞ்சம் களைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும், கொஞ்சம் இதெல்லாம் பயிர் நாசாகத்தான் செய்யும் அப்படின்னு நம்ம வேணால் ஒருத்தர் ஆறுதல் படுத்தி கொள்ளலாம். ஆனால் இந்த உலக மனிதர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ எதுக்கு நம்ம வேறுபடி தடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம சொல்கிறோம்? தயவு செய்து என் அருமையான தேவ மனிதர்கள், இன்றைக்கு தமிழகம் முழுவதிலேயும் எங்கே பார்த்தாலும் அரசியல் அமைப்புகள், நல்ல கூட்டமைப்புகள், இயக்கங்கள், இப்படி பல காரியங்களை, மனித உரிமைகள், இப்படிப்பட்டதெல்லாம் நம்ம போதகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும், தமிழ்நாடு அளவில் செய்யணும். உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை வச்சிருக்கிறார்னு நல்லா செய்யுங்க. ஆனால் தேவனுடைய பலிபீடத்தை எந்த ஒரு தேவ மனிதரும், எந்த ஒரு சபை போதகரும், இப்படிப்பட்ட இயக்கங்களும் அமைப்புகளும், இப்படிப்பட்ட காரியங்களும் வருவதற்கு, செய்வதற்கு, கொண்டாடுவதற்கு சபையினுடைய பலிபீடத்தை கொடுக்காதீங்க. நல்ல ஒரு மண்டபம் எடுத்து, நல்ல ஒரு பள்ளிக்கூடம், கல்லூரிகளில் வச்சு இதை செய்யுங்க. அந்த 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 பலிபீடம், அந்த பலிபீடத்திலேருந்து எத்தனை லட்சம், எத்தனை ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்காக நீங்கள் அழுத அந்த இடம், கண்ணீர் விட்ட இடம், பலரை நீங்கள் அபிஷேகித்த இடம், பலருக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்த இடம், பலரை ஒவ்வொரு மாதமும், ஏன் ஒவ்வொரு வாரமும் அந்த அழகான அந்த ஒரு திருவிருந்து நியமத்தை நீங்கள் நடத்தக்கூடிய அந்த இடம், அங்கே இருந்துட்டு நீங்கள் அரசியல் பேசுவதற்கும், அரசியல் தலைவர்களை கொண்டிருத்திட்டு மாலை போடுவதற்கும், நீங்கள் அவர்களை புகழ்ந்து பேசுவதற்கும், யாரை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் இந்த காரியத்தை செய்கிறீர்களோ, கடைசியில் நீங்கள் மனிதர்களால் கைவிடப்பட்டால் உங்களை தூக்கிவிடலாம். நீங்கள் தேவனால் கைவிடப்பட்டால், தேவனால் கைவிடப்பட்டால் உங்களுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும். இது ஒரு இதோ உங்களை பயங்காட்டுற விஷயம் இல்லைங்க. மனம் விட்டு நான் சொல்கிறேன், மனம் விட்டு பேசுகிறேன். இந்த மனம் விட்டு கொஞ்சம் நிகழ்ச்சியில் நான் ஒரு சப்ஜெக்டை கொடுக்குறேன்னா அது வந்து எத்தனையோ லட்சம் பேரை போய் ரீச் ஆகுது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரதிபலிப்பு. ஒரு சபையில் உள்ள ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஐயா எங்கள் சபையில் நாங்கள் வந்து எப்போதும் ஜெபிக்கிறதுக்குன்னு வருவோம், ஆனால் நாங்கள் ஜெபிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வரும்பொழுதெல்லாம் அங்கே ஏதாவது ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு, யாராவது ஒரு அரசியல் தலைவர் வந்துடுவாங்க. தெய்வத்தை தேடி ஆண்டவரோடு பேசுவதற்காக விசுவாசிகள் சபைக்கு வரும் பொழுது சபையினுடைய போதகர் கண்ணீர் விட்டு கதறி அழுது பலிபீடத்தில் கடந்து ஜெபித்து கொண்டிருப்பார். அது அந்த காலம். இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு? எப்பவும் யாராவது ஒரு தலைவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும், மாலை போடணும், அவர்களுக்கு கூட நின்று எல்லோரு கூட, நாங்கள் ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்குறோம், நாங்கள் வந்து ஒரு அகில உலக இது வச்சுருக்கோம், எல்லாம் வச்சுக்கோங்க, எல்லாம் நல்லா செய்யுங்க. உங்கள்கிட்ட ஏதோ ஒரு காரியம் இருக்குது, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வகையில் நல்ல காசு பணம் வந்துட்டுருக்குது, நல்லா செய்கிறீங்க, சந்தோஷம். இதனால் உங்களுக்குள்ள ஒரு மனம் வருதா? சந்தோஷம். ஆனால் ஒரே அமைப்பில் 3-4 பேர் சேர்ந்து நின்று தனித்தனியாக நம்ம பண்ணும்பொழுது அங்கேயே நம்முடைய பிரிவினை ஆரம்பிச்சுட்டே, அப்புறம் எதுக்கு கூட்டமைப்பு? அப்புறம் எதுக்கு நமக்குள்ளால் ஒரு அமைப்பு, இயக்கம், அசோசியேஷன், ஃபவுண்டேஷன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்னெல்லாமோ பண்ணுறோம். திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் ஜெபம் பண்ணனால்தான் இவங்க வந்தாங்க, நாங்கள் ஜெபித்ததுனால தான் இன்றைக்கு இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, நாங்கள் ஜெபித்ததுனால தான் இந்த கட்டடம் எழும்பி நிற்குது, எங்களுடைய ஜெபந்தான் இன்றைக்கி நீ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி திரும்ப உங்களை கீழே கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பாணியிலே நான் சொல்கிறேன்னு, நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணி ஒருத்தங்களை மேலேயும் கொண்டு போகலாம், கீழேயும் கொண்டு போகலான்னா, அதே போல் இன்றைக்கு தெய்வ மனிதர்களாகிய, பரிசுத்தவான்களாகிய, போதகர்களாகிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு காரியம், இந்த பிரிவினையின் ஆவி, இந்த ஜாதி ரீதியான சில காரியங்களை கொண்டு வந்து நம்ம ஆடக்கூடிய இந்த விளையாட்டு ஒரு நாள் நமக்கே வினையாக போயிடும். அருமையான தேவ மனிதர்கள், தயவுசெய்து இதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப உங்களை நான் குத்தி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப வலிக்குதுன்னா நீங்கள் அப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து கிடக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை ஒப்புக்கொடுங்க. உங்களை தேவன் பிரித்தெடுத்த நோக்கம்,
உங்களை வேறு பிரித்தெடுக்கப்பட்டு உங்களை ஆண்டவர் வைத்த நோக்கம் இது அல்ல. கர்த்தர் உங்களை அழைச்ச நோக்கம் வேறு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் வேறு. நீங்கள் ஏதோ ஒரு கொஞ்சம் பேரை திருப்திப்படுத்துறதுக்காக ஓடிட்டுருக்கீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க. அவருடைய இரத்தத்தினால் திரும்பவும் இருக்கா நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வாங்க. அதே போல் இனி ஒன்று ஒரு காரியம் சொல்லணும்னு உங்களுக்கு நினைக்கிறேன், தவறாக நினைத்துக்கொள்ளாதீங்க. ஒருவேளை உங்கள் மனசுக்கு நான் சொல்கிற காரியம் கஷ்டமாக இருந்தாலும், அருமையான சில இளம் ஊழியர்கள் போதகர்கள் எப்படியாவது யாரு கூடையாவது போய் நின்று கொடி பிடிக்கணும், ஃப்ளெக்ஸு கட்டணும், பொன்னாடை பொருத்தணும், எங்கே பார்த்து எப்போமா ஏதாவது ஒரு வழியில் மத்தியானம் சாப்பாடு நடந்துட்டால் போதும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நல்ல வேலையை பார்த்து, நல்ல அழகான வேலை தமிழ்நாட்டில் எங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல வேலைக்கு போங்க, குடும்பத்தை நல்லபடி பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அழைப்போடு ஒரு தரிசனத்தோடு தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தோடு வந்த தேவ மனிதர்கள் இன்றைக்கு எங்களுக்கு இவர் தான் தலைவர், எங்களுக்கு இவர் தான் தலைவர்னு கொடி பிடிக்க நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாள் உங்களிடமிருந்து அந்த அபிஷேகம் இடுபட்டு போகும், கிருபை இடுபட்டு போகும். யோசிச்சு பாருங்கள், உங்கள் கூட நிற்கக்கூடிய நாலு மனுஷன் உங்களுக்கு வரல, நேற்று வர பேசிகிட்டு இருந்த ஒரு நாலு பேர் உங்கள் கூட என்ன இல்லை, இருதயம் எவ்வளோ வலிக்குது. நாலு மனுஷன் நம்மளை விட்ட போனாலே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அந்த கிருபை நம்ம விட்டு போயிட்டுன்னா, அவருடைய அபிஷேகம் நம்மளை விட்டு போயிட்டுன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப துணிகரமாக நிற்கிறீங்க. ஏண்டா ஆத்து மக்கள் மந்தைகளுக்குள் வருவதற்கு இன்றைக்கு வேலி தான் பயிரை மேய்ந்து கொண்டு இருக்கிறது, நாம தான் தடையாக இருக்கிறோம். ஆண்டோடைய மந்தைக்குள்ளால் வருவதற்கும் மந்தை தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் நிறைய ரெடியாக இருக்குது, ஆனால் நமக்கு நேரம் இல்லை. நமக்கு கொடி பிடிக்கிறதுக்கு தான் நேரம், நமக்கு வால் போஸ்ட் அடிக்கிறதுக்கும் மாடல் மாடலாக கோஷம் போடுவதற்கு தான் நம்ம இன்றைக்கி ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதுலேயும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்ன ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, இன்றைக்கி எல்லோரும் வந்து நிற்கிறதுக்கு நாங்கள் தான் காரணம், எங்கேயோ குப்பையில் கிடந்தாங்க நாங்கள் தான் தூக்கி கோபுரத்தில் வச்சோன்னு சொல்லிடாதீங்க. நம்ம அப்படி சொல்லிட்டோன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நம்ம எடுத்ததுக்கு சமம். நம்ம அப்படி பேசுகிறோன்னு சொன்னால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம எடுத்துட்டோன்னு அர்த்தம். எதனால் இந்த மாதிரி காரியங்களை நம்ம உங்களிடத்தில் இவ்வளோ ரொம்ப ஒரு உரிமையாக ரொம்ப ஒரு அன்பாக ரொம்ப அதிகாரமாக நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என் கண்ணு முன்னாடி ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்ன பலர், கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்ன பல தேவ மனிதர்கள் இன்றைக்கு அரசியல் தலைவர்களை, அரசு அதிகாரிகளை, காவல்துறையில் உள்ளவர்களை எல்லாம் போய் சந்திக்கிறாங்க, பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு பின்னணி உங்களுக்கு இருக்கிறது நல்லது, ஆனால் இவ்வளோ பெரிய பின்னணியை வைத்து உங்களுடைய சபைக்குள்ளால் நீங்கள் ஆத்துமாக்களை கொண்டு வர முடியாது. இவ்வளோ பெரிய பின்னணியை வைத்து நீங்கள் ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய முடியாது. நீங்கள் இவ்வளோ பெரிய பின்னணி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு கட்சி நடத்தலாம், ஒரு அமைப்பை நீங்கள் நடத்த முடியும், ஒரு இயக்கத்தை நடத்த முடியும். ஆனால் சபையை நடத்துறதுக்கு கர்த்தருடைய கிருபை வேணும். ஒரு சபையை நீங்கள் நிர்வகிப்பதற்கு சாட்சி வேணும். அது ரொம்ப முக்கியமானது. நான் சொல்லுகிற காரியத்தை வச்சு நீங்களே மைண்டுக்குள்ளால் இவராக இருக்குமோ இவர் அவரை பற்றி சொல்கிறாரோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தேவ மனிதர்களும், ஒருவேளை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய போதகர்கள் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறீங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம். வேலை செய்கிறீங்க, அதே நேரத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து நல்லா படித்து பைபிள் நாலெட்ஜோட நிறைய என்ன சொல்கிறது சபையெல்லாம் நடத்துகிறீங்க. நிறைய பேர் அப்படி நான் சந்திச்சிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். நீங்கள் எவ்வளோ பிளஸ்ஸட், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்கள். உங்களுக்கு எந்த குறையும் கத்தர் வைக்க மாட்டார். ஆனால் அங்கே இருந்துட்டு வெளிநாடுகளில் இருந்து கஷ்டப்பட்டு உங்களுடைய சபையில் உள்ள ஆத்துமாக்கள் உங்களுக்கு தரக்கூடிய காணிக்கைகள்னால் வசனம் சொல்ல முடியாத இடங்களுக்கு நீங்கள் விதைக்கணும். இப்படிப்பட்ட கட்சிகள் அமைப்புகள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லக்கூடியவர்களை நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு உங்களுடைய சபையில் உள்ள காணிக்கைகளை இவங்களுக்கு கொடுத்து இவர்களுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் கூட சேர்ந்து தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ இது தப்பான்னு கேட்கலாம், தப்பு தான், அதை தானே சொல்கிறேன், இது தப்பு தான், மாற்று கருத்தே இல்லை. சில சூழ்நிலைமைகளை அதே மாதிரி நானும் அந்த கட்சிக்குள்ளே போய் நிற்கலாம், நானும் அந்த அமைப்புக்குள்ளே போய் நிற்கலாம், தப்பு அவ்வளோதான். எதனால் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன்னா, இப்படி அமைப்புகள் இந்த காரியங்களினால் கடந்த 25 வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்துருக்கிறீங்களா? நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஐயா ஜெபத்தால் தான் இந்த ஆட்சியில் நாங்கள் வந்திருக்கிறோன்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டுருக்குறோம், நாங்கள் ஜபித்ததால் தான் நீங்கள் வந்தீர்கள். அது எதுக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க? ஜபத்தினுடைய வல்லமையை, ஜபத்தினுடைய மேன்மையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள்.
அது ஆண்டவருடைய மகிமை இல்லையா? அதை நம்ம எப்படி எடுக்கலாம்? ரெண்டாவது, இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இந்த இதை கட் பண்ணி கிளிப்பிங்ஸ் அனுப்புகிறாங்க இல்லையா? ஒருத்தர் கொடுக்கக்கூடிய செய்தியை நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க, இல்லைன்னா லிங்க் அனுப்பி வைங்க. அவர் பேசுகிறதுல ஒரு சீனை மட்டும் வெட்டி என்ன செய்கிறது, எல்லாருக்கும் அனுப்பி வச்சிடுறது. அவர் என்ன பேசினார்ன்றது நமக்கு புரியாது. ஒரு சின்ன கிளிப் வைரல் பண்ணுறாங்களாம். நம்ம வைரல் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் கமெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை தூக்கி வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஃபெமிலியராட்டி பண்ணுறோம், பிரபலப்படுத்துகிறோம். கவனமாக இருப்போம், ரொம்ப கவனமாக இருப்போம். ஏன்னா உண்மையாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் நம்ம பயன்படுத்தணும்னா எந்த விதத்திலையும் சத்ரு நம்மை தொட முடியாது. எந்த விதத்திலையும் சத்ரு நம்மை தொட முடியாது. அவன் தேவன் அப்படிப்பட்ட பாதுகாப்பின் கரத்தை நமக்கு தந்திருக்கிறார். சிலர் இந்த காரியங்களில் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பரிசுத்தவான்களை தேவன் இங்கே விதைத்திருக்கிறார். அந்த அவங்க விதைத்திருக்கிறாருன்னு என்ன காரணம், அவர்களுடைய தரிசனங்கள் அங்கே விதைக்கப்பட்டிருக்குது. அதை எடுத்து நம்ம செய்யணும். இன்றைக்கி வந்து திரும்ப திரும்ப இப்படி ஒருத்தவங்க சொல்ல பார்த்தீங்களா, அந்த ஒரு தகப்பனை குறித்து சொன்னேன் பார்த்தீங்களா. அது ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, அந்த தகப்பன் அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம், இல்லை மகன் அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் முடிவு என்ன, ஒரு வாலிபனுடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிட்டு. இனி நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம், ஒதுங்கிட்டாங்க. அதாவது என்னென்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு என்ன தான் சம்பாதிக்கட்டு, அவர் எவ்வளோ பணம் இருக்கட்டு, அவர்கிட்ட என்ன வசதி இருந்து என்னத்துக்கு, இதனுடைய எதிர்காலம் கேள்விக்குறி, சூன்யமாக்கப்பட்ட நிலைமை, எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத நிலைமை. அப்போது இதில் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம், யாரும் யாரையும் நான் தான் இதுக்கு காரணம் சொல்ல வேண்டாம், எங்கள் ஜபந்தான் இதுக்கு காரணம் சொல்ல வேண்டாம். உண்மையே சொல்கிறேன், நீங்கள் என்ன நினச்சாலும் சரிங்க, இந்த விஷயத்தில் நிறைய தேவ மனிதர்கள், அதாவது போதகர்களை நான் பார்த்துருக்குறேன். அன்றைக்கெல்லாம் ஒரு சபைக்கு நான் போகும்போது, சமீபத்தில் அந்த சபையில் நான் பார்த்த ஒரு காரியம், அந்த சர்ச்சில் ஒரு கலெக்டர், அந்த சபையில் ஒரு கலெக்டர் இருக்கிறார். தமிழ்நாட்டுக்குள்ளால் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திலுள்ள ஒரு கலெக்டர் அவர். அவர் ரொம்ப அமைதியாக ஃபுல்லாக வந்து ரொம்ப தாழ்மையோடு வந்து அந்த சபையில் உட்காந்து ஆராதிச்சுட்டு அவர் போகிறார். ஏன், அவருக்கு தெரியும் என்னை சிருஷ்டித்த தேவனுக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும். அதனால தான் அவர் என்ன செய்கிறார், வந்து இருந்து ஆராதிச்சுட்டு சந்தோஷமாக போகிறார். கேரளா பகுதியில் போனால் அங்குள்ள முதல்வர்களெல்லாம் கேஷுவலாக போய் சர்ச்சில் போய் உட்காடுறாங்க, பேசுகிறாங்க, மக்களை சந்திக்க போகிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் கூட இது இருக்குது. எல்லாருமே இப்போ ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறாங்க, ஜனங்களோட பழகுறாங்க. அவங்களுக்கு என்ன வழிபாடு என்ன நம்பிக்கைகளோ அதில் அவங்க கவனமாக இருக்கிறாங்க, சரியாக இருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை மாற்றுவதற்கோ ஒரு மனிதனுடைய வழிபாடை மாற்றுவதற்கோ தேவன் நம்மளை பிரித்தெடுக்கலை. அவனுடைய இருளாக இருக்கக்கூடிய அந்த மனம், அந்த மனதுக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும், அந்த இருள் உள்ளேருந்து வெளியே போகணும், வெளிச்சமாகிய இயேசு வரணும், அவ்வளோதான். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். அதை அப்படி இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம் நமக்கு கிடைக்குமா? ஆனால் நான் இயேசுவை அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை வேணாலும் செய்ய முடியாது. நாளைக்கு ஒருத்தர் டாஸ்மாக் கடை தொடங்குவார், ஒரு பாஸ்டர் போய் ஒரு டாஸ்மாக் கடையை திறந்து வைப்பார். கேட்டால் என்ன சொல்லுவார், டாஸ்மாக் கடையை திறந்த பாஸ்டர் என்ன சொல்லுவார், அங்கே வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நான் சுவிசேஷம் சொல்லலான்னு ஆசைப்பட்டு போனேன், ஆனால் அங்கே போய் திறந்தப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஒன்றுமே செய்ய முடியலை. இதுதான் நடக்க போகிறது. நம்முடைய அமைப்புகளும் இயக்கங்களும் பெரிய பெரிய ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதனுடைய நிலைமைகளும் இப்படி தான் வந்து முடியும். எதுக்காக நான் சொல்லுகிறேன்னா, நீங்கள் வீணடிக்கிற, நீங்கள் செலவு செய்யக்கூடிய பணங்கள் அவ்வளவுமே வீண் விரயமாக போயிடக்கூடாது. ஏன்னா ஒருத்தங்க ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா எத்தனை லட்சம் செலவாகும், அத்தனை லட்சத்தை செலவு பண்ணி தான் நடத்தியிருக்கிறீங்க. அந்த பணத்தை வச்சு எவ்வளோ காரியம் சாதிச்சிருக்கலாம், அந்த பணத்தை வச்சு எத்தனை லட்சம் பைபிள் அடிச்சிருக்கலாம், பிரிண்ட் பண்ணியிருக்கலாம், அந்த பணத்தை வச்சு எத்தனை சபைகள் ஏழைகளுக்கு கட்டி கொடுத்துருக்க, ஏழை ஊழியர்களுக்கு கட்டி கொடுத்துருக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் பேசுவார், பரிசுத்தாவியானவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ள இடைபெடுவார். எந்த சூழ்நிலையிலையும் ஒருவரை மேன்மைப்படுத்துவதற்கும் ஒருவரை உயர்த்துவதற்கும் எந்த மனுஷனாலையும் முடியாது, எந்த ஊழியக்காரராலையும் முடியாது, யாராலையும் முடியாது. ஒரு தேவ மனிதன் தன்னுடைய சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக ஜெபிக்க மட்டும்தான் முடியும். அற்புதத்தை கையிலேருந்து எடுத்து கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் லோன் கொடுத்து வீடு கட்ட வைக்க முடியாது. ஆனால் உங்களுடைய ஜெபம் அந்த உலர்ந்து போன அந்த ஒரு எலும்பை உயிரடைய செய்யும். தேவ மனிதர்களாகி நீங்கள் ஜெபித்து உங்கள் சபைக்குள்ளே எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவருடைய அன்பில் வந்தாங்க,
ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, சபைக்குள்ளாலேயே நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த காரியத்தை செஞ்சிட்ருக்கிறீங்க. தயவு செய்து அருமையான தேவ மனிதர்கள், போதக பிதாக்கள், உங்கள் சபைக்குள்ளே வச்சு ஒரு 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 கூட்டமைப்பு, ஒரு கட்டமைப்பு, ஒரு இயக்கம், மனித உரிமைகள் அது இதுன்னு ஏதாவது கூடுகைகளுக்கு வந்தால் தயவு செய்து அந்த பலிபீடத்தை கொடுக்காதீங்க. அப்படி வழியே இல்லை, நடத்தித்தான் ஆகணும்னு சொன்னால் பலிபீடம் இருக்கக்கூடிய பகுதியை தொட விடாதீங்க. அந்த பகுதியை நீங்கள் பரிசுத்த பூமி, அது ஒரு பரிசுத்தமான இடம், அந்த இடத்த கொடுக்காதீங்க. எதுக்கு நான் இது எனக்கு தெரியும், நம்ம பேசும்பொழுது உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும், நமக்கு கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் இதனால் தடைபட்டு போகும், கவலையே இல்லை. ஒரு வாசல் அடைபட்டால் கர்த்தர் எங்களுக்காக எனக்காக 100 வாசல்களை திறந்து தருவார். நான் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். அதனால் இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் கண்ணீர் விடுறேன், உங்களுக்காக நான் அழுகிறேன், உங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறேன். அதை எதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னா, சமீபத்தில் புதுசாக ஊழியத்துக்கு வந்து எழும்பி சாதிக்கலான்னு வந்தவங்க, ஒரு கிராமத்தில் உள்ள ஜனங்களை சந்தித்து ஆண்டவருடைய அன்பை சொல்லி சபையை நல்ல, லாக்டவுன் ஒரு முக்கியமான காரியம், பொருளாதார தடை உண்மைதான், ஆனால் ஒரு ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருக்கிறாங்க. ஒரு சகோதரி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் காலையில் வேலைக்கு போயிடுவார், நீ அவர் பாஸ்டர், அவர் எங்கே வேலைக்கு போயிடுவார், அது வேறு ஒருத்தர் அங்கே ஒரு கொடி பிடிச்சிட்டு அப்படி போவாங்க, எல்லாம் அவங்க எல்லோரும் அங்கே போயிட்டு ராத்திரி தான் வருவாங்க, சில நாள் வரமாட்டாங்க, வேறு வேறு மாவட்டத்துக்கெல்லாம் போவாங்க. வேறு வேறு மாவட்டத்துக்கு நீங்கள் ஆத்துமாதாயத்துக்கு போகிறீங்களா, வேறு வேறு மாவட்டத்துக்கு கன்வென்ஷன் கூட்டம் நடத்த போகிறீங்களா, வேறு வேறு மாவட்டத்துக்கு நீங்கள் ஆண்டோடைய அன்பை சொல்ல போகிறீங்களா, வேறு வேறு மாவட்டத்தில் போய் அற்புத அடையாளங்களை இங்கே செய்ய போகிறீங்களா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் வேறு வேறு மாவட்டத்தில் போய் நாங்கள் எல்லோரையும் ஒருமனப்பட போகிறோம், எல்லோரையும் ஒன்று சேர்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதேசம் 15 மேற்பட்ட அமைப்புகள் உருவாகி நிற்கிறீங்க. என்ன நோக்கம், என்ன நோக்கம் உங்கள், நம்முடைய நோக்கம் ஒன்றாயிருக்கட்டும், நம்முடைய சிந்தனை ஒன்றாயிருக்கட்டும். எல்லாத்துக்கும் மேலே 15 ஆர்கனைசேஷன், 15 ஃபவுண்டேஷன், 15 விதமான ஃபெடரேஷன் எல்லாம் இருந்தாலும் நம்ம எல்லாருடைய இருதயம் ஒன்றாயிருக்கணும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒருமனம் இருக்கணும். அவர் வந்தால் நான் வரமாட்டேன், அவர் வரக்கூடிய மீட்டிங்கில் நான் வரமாட்டேன், அவர் இருக்கிற ஸ்டேஜில் நான் இருக்க மாட்டேன், இப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளே இருப்பதனால தான் எழுப்புதல் தாமதித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் இருதயத்துக்குள்ளால் இன்னும் ஏதாவது காரியம் பேசியிருக்கலாமே, சொல்லியிருக்கலாமேன்னு தோணுன்னா கண்டிப்பாக என்னோடு நீங்கள் பேசுங்கள். 9788-00-00-48 என் நம்பரில் நீங்கள் பேசலாம். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்காக நான் அதிகமாக ஜெபிக்கிறேன், கண்டிப்பாக ஜெபிக்கிறேன். எனக்கு அந்த இளம் ஊழியர்கள் நிறைய பேர், 100 ஆயிரக்கணக்கான இளம் ஊழியர்கள் தங்களுடைய முழங்கால நில்லுங்க. ஆத்துமக்களை கர்த்தர் சபைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார். சர்ச்சை இப்போ திறக்கக்கூடாது, கூட்டம் நடத்தக்கூடாது, ஆனால் நீங்கள் தனியாக போயிருந்து அழலாமே, உங்களை யார் என்ன கேட்க போகிறாங்க, அழுது கதறலாமே, உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு அந்த ஊரே ரட்சிக்கப்படுமே, செய்யலாமே. மன விட்டு கொஞ்சம் பேசியிருக்கிறேன், தயவு செஞ்சு இதை விளையாட்டை எடுத்துடாதீங்க. வேதனையோடு பேசியிருக்கிறேன், ஒரு சந்தோஷமாக சிரிச்சுட்டே பேசியிருப்பேன், ஏன்னா அது உங்களை பார்க்குறதுக்காக. கண்டிப்பாக நீங்கள் இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்துக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். குறைந்தபட்சம் ஒரு ஃபோன் கால், இந்த டாபிக் நான் பேசுனதை பற்றி, அதில் குறிப்பாக எல்லோரும் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு நாங்கள் தான் காரணம், எங்கள் அண்ணன் தான் காரணம், எங்கள் பாஸ்டர் தான் காரணம்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. உண்மையாக சொல்கிறேன், அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்மாற்றத்தை கொண்டு வரும், எரிச்சலை கொண்டு வரும், ஜபத்தின் மேலே உள்ள அந்த மதிப்பை குறைக்கும், தேவ நாமத்தை தூஷிப்பதற்கு சமமாகும். தொடர்ந்து நான் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், நீங்களும் எனக்கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மனவிட்டு கொஞ்சம் நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி வேறு டாபிக்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் ஹெவன் டிவி இந்தியா என்னுடைய யூடியூப்பில் நீங்கள் போய் பார்க்கலாம். இன்னும் ஒரு மனவிட்டு கொஞ்சம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் மேத்யூ. மே காட் பிளஸ் யூ. முன்ன பின்ன தெரியாது முகவரி புரியாது, இயேசு என்னும் நாமத்தினால் இன்று ஒன்றானோ, நின்று செயல்படுவோம்.